அதிகாரம் 6. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம் செய்து தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளிலாவது கொடுக்கல் வாங்கலிலாவது தன் அயலானுக்கு மாறாட்டம் பண்ணி அல்லது ஒரு வஸ்துவை பலாத்காரமாய் பறித்து கொண்டு அல்லது தன் அயலானுக்கு இடுக்கன் செய்து அல்லது காணாமற் போனதை கண்டடைந்தும் அதை மறுதளித்து அதை குறித்து பொய்யான எட்டு மனிதர் செய்யும் இவை முதலான யாதொரு காரியத்தில் பாவம் செய்தானேயாகில் அவன் செய்த பாவத்தினாலே குற்றவாளியானபடியால் தான் பலாத்காரமாய் பறித்து கொண்டதையும் இடுக்கன் செய்து பெற்றுக்கொண்டதையும் தன் வசத்திலே ஒப்புவிக்கப்பட்டதையும் காணாமற் போயிருந்து தான் கண்டெடுத்ததையும் பொய்யான இட்டு சம்பாதித்த பொருளையும் திரும்ப கொடுக்க கடவன் அந்த முதலை கொடுக்கிறதும் அல்லாமல் அதனோட ஐந்தில் ஒரு பங்கு அதிகமாகவும் கூட்டி அதை தான் குற்ற நிவாரண பலியை இடும் நாளில் அதற்குரியவனுக்கு கொடுத்துவிட்டு தன் குற்ற நிவாரண பலியாக உன் மதிப்புக்கு சரியான பழுதற்ற ஆட்டுக்கடாவை கர்த்தருக்கு செலுத்தும்படி அதை ஆசாரியனிடத்தில் குற்ற நிவாரண பலியாக கொண்டு வருவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் அவன் பாவத்தை ஆசாரியன் நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவன் குற்றவாளியாகச் செய்த அப்படிப்பட்ட எந்த காரியமும் அவனுக்கு மன்னிக்கப்படும் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலியானது இராம் முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசாரியன் தன் சணல் நூல் அங்கியை தரித்து தன் சணல் நூல் ஜல்லடத்தை அறையில் போட்டுக்கொண்டு பலிபீடத்தின் மேல் அக்கினியில் எரிந்த சர்வாங்க தகனபலியின் சாம்பலை எடுத்து பலிபீடத்து பக்கத்தில் கொட்டி, பின்பு தன் வஸ்திரங்களை கழற்றி வேறு வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த சாம்பலை பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொண்டு போய் கொட்டக்கடவன். பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒருபொழுதும் அவிந்து போகலாகாது. போஜன பலியின் பிரமாணம் என்னவென்றால், ஆரோனின் குமாரர் அதை கர்த்தருடைய சன்னதியில் பலிபீடத்துக்கு முன்னே படைக்க வேண்டும். அவன் போஜன பலியின் மெல்லிய மாவிலும் அதன் எண்ணெயிலும் தன் கைப்பிடி நிறைய எடுத்து போஜன பலியின் மேலுள்ள தூபவர்க்கம் யாவற்றோடும் கூட அதை ஞாபகக்குறியாக பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனிக்க கடவன். அதில் மீதியானதை ஆரோனும் அவன் குமாரரும் புசிப்பார்களாக. அது புளிப்பில்லா அப்பத்துடன் பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்கப்படக்கடவது. ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரத்தில் அதை புசிக்க வேண்டும். அதை புளித்தமா உள்ளதாக பாகம் பண்ண வேண்டாம். அது எனக்கு இடப்படும் தகனங்களில் நான் அவர்களுக்கு கொடுத்த அவர்களுடைய பங்கு. அது பாவ நிவாரண பலியைப் போலும் குற்ற நிவாரண பலியைப் போலும் மகா பரிசுத்தமானது. ஆரோனின் பிள்ளைகளில் ஆண்மக்கள் யாவரும் அதை புசிப்பார்களாக. கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளில் அது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாய் இருக்க கடவது. அவைகளை தொடுகிறவன் எவனும் பரிசுத்தமாயிருப்பான் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோன் அபிஷேகம் பண்ணப்படும் நாளில் அவனும் அவன் குமாரரும் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய படைப்பு என்னவென்றால், ஒரு எப்பா அளவான மெல்லிய மாவிலே பத்தில் ஒரு பங்கை காலையில் பாதியும் மாலையில் பாதியும் நித்திய போஜன பலியாக செலுத்த கடவர்கள். அது சட்டியிலே எண்ணெய் விட்டு பாகம் பண்ணப்படக்கடவது. பாகம் பண்ணப்பட்ட பின்பு அதை கொண்டு வந்து போஜன பலியாக பாகம் பண்ணப்பட்ட துண்டுகளை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக படைக்க கடவாய்.
அவன் குமாரரில் அவனுடைய ஸ்தலத்திலே அபிஷேகம் பண்ணப்படுகிற ஆசாரியனும் அப்படியே செய்ய கடவன். அது முழுவதும் தகனிக்கப்பட வேண்டும். அது கர்த்தர் நியமித்த நித்திய கட்டளை. ஆசாரியனுக்காக இடப்படும் எந்த போஜன பலியும் புசிக்கப்படாமல் முழுவதும் தகனிக்கப்பட வேண்டும் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியதாவது, பாவ நிவாரண பலியின் பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் பாவ நிவாரண பலியும் கர்த்தருடைய சன்னதியில் கொல்லப்படக் கடவது. அது மகா பரிசுத்தமானது. பாவ நிவர்த்தி செய்ய அதை பலியிடுகிற ஆசாரியன் அதை புசிக்க கடவன். ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரமாகிய பரிசுத்த ஸ்தலத்திலே அது புசிக்கப்பட வேண்டும். அதின் மாம்சத்தில் படுகிறது எதுவும் பரிசுத்தமாயிருக்கும். அதன் இரத்தத்திலே கொஞ்சம் ஒரு வஸ்திரத்தில் தெரித்ததானால் இரத்தம் தெரித்த வஸ்திரத்தை பரிசுத்த ஸ்தலத்தில் கழுவ வேண்டும். அது சமைக்கப்பட்ட மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டும். செப்பு பானையில் சமைக்கப்பட்டதானால் அது விளக்கப்பட்டு தண்ணீரில் கழுவப்பட வேண்டும். ஆசாரியரில் ஆண்மக்கள் யாவரும் அதை புசிப்பார்களாக. அது மகா பரிசுத்தமானது. எந்த பாவ நிவாரண பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் பரிசுத்த ஸ்தலத்தில் பாவ நிவர்த்தியின் பொருட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டதோ அந்த பலி புசிக்கப்படலாகாது. அது அக்கினியிலே தகனிக்கப்பட வேண்டும். அதிகாரம் 7. குற்ற நிவாரண பலியின் பிரமாணம் என்னவென்றால், அது மகா பரிசுத்தமானது. சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் குற்ற நிவாரண பலியும் கொல்லப்பட வேண்டும். அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து அதனுடைய கொழுப்பு முழுவதையும், அதன் வாலையும், குடல்களை மூடிய கொழுப்பையும், இரண்டு குண்டிக்காய்களையும், அவைகளின் மேல் சிறு குடல்களினிடத்தில் இருக்கிற கொழுப்பையும், குண்டிக்காய்களுடைய கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து செலுத்துவானாக. இவைகளை ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க கடவன். அது குற்ற நிவாரண பலி. ஆசாரியரில் ஆண்மக்கள் யாவரும் அதை புசிப்பார்களாக. அது பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்கப்பட வேண்டும். அது மகா பரிசுத்தமானது. பாவ நிவாரண பலி எப்படியோ, குற்ற நிவாரண பலியும் அப்படியே. அவ்விரண்டிற்கும் பிரமாணம் ஒன்றே. அதனாலே பாவ நிவர்த்தி செய்த ஆசாரியனை அது சேரும். ஒருவனுடைய சர்வாங்க தகன பலியை செலுத்தின ஆசாரியன் தான் செலுத்தின தகன பலியின் தோலை தனக்காக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுப்பிலே பாகம் பண்ணப்பட்டதும் சட்டியிலும் தட்டின் மேலும் சமைக்கப்பட்டதுமான போஜனபலி யாவும் அதை செலுத்துகிற ஆசாரியனுடையவைகளாயிருக்கும். எண்ணெயிலே பிசைந்ததும் எண்ணெயிலே பிசையாததுமான சகல போஜனபலியும் ஆரோனுடைய குமாரர் யாவருக்கும் சரிபங்காக சேர வேண்டும். கர்த்தருக்கு செலுத்துகிற சமாதான பலிகளின் பிரமாணம் என்னவென்றால், அதை ஸ்தோத்திரத்துக்காக செலுத்துவானானால் அவன் ஸ்தோத்திர பலியோடு கூட எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா அதிரசங்களையும், எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளையும், எண்ணெயிலே பிசைந்து வறுக்கப்பட்ட மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்களையும் படைக்க கடவன். அவைகளை படைக்கிறதும் அல்லாமல் புளித்த மாவினால் செய்த அப்பத்தையும் தன்னுடைய சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியோடு கூட படைக்க வேண்டும். அந்த படைப்பு முழுவதிலும் வகைக்கு ஒவ்வொன்றை எடுத்து கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் பலியாக செலுத்துவானாக. அது சமாதான பலியின் இரத்தத்தை தெளித்த ஆசாரியனுடையதாகும். சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியின் மாம்சமானது செலுத்தப்பட்ட அன்றைய தினமே புசிக்கப்பட வேண்டும். அதில் ஒன்றும் விடியற்காலம் மட்டும் வைக்கப்படலாகாது. அவன் செலுத்தும் பலி பொருத்தனையாயாவது உற்சாக பலியாயாவது இருக்குமானால் அது செலுத்தப்படும் நாளிலும் அதில் மீதியானது மறுநாளிலும் புசிக்கப்படலாம். பலியின் மாம்சத்தில் மீதியாயிருக்கிறது
மூன்றாம் நாளில் அக்னியிலே சுட்டெரிக்கப்பட கடவது. சமாதான பலியின் மாம்சத்தில் மீதியானது மூன்றாம் நாளில் புசிக்கப்படுமானால் அது அங்கீகரிக்கப்படாது. அதை செலுத்தினவனுக்கு அது பலிக்காது, அது அருவறுப்பாயிருக்கும். அதை புசிக்கிறவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான். தீட்டான எந்த வஸ்துவிலாவது அந்த மாம்சம் பட்டதானால் அது புசிக்கப்படாமல் அக்னியிலே சுட்டெரிக்கப்பட கடவது. மற்ற மாம்சத்தையோ சுத்தமாயிருக்கிறவன் எவனும் புசிக்கலாம். ஒருவன் தீட்டுள்ளவனாயிருக்கையில் கர்த்தருடைய சமாதான பலியின் மாம்சத்தை புசித்தால் அவன் தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். மனுஷருடைய தீட்டையாவது, தீட்டான மிருகத்தையாவது, அருவறுக்கப்படத்தக்க தீட்டான மற்ற எந்த வஸ்துவையாவது ஒருவன் தொட்டிருந்து கர்த்தருடைய சமாதான பலியின் மாம்சத்திலே புசித்தால் அவன் தன் ஜனங்களில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், மாடு, ஆடு, வெள்ளாடு என்பவைகளின் கொழுப்பை நீங்கள் புசிக்கலாகாது. தானாய் செத்த மிருகத்தின் கொழுப்பையும் பீருண்ட மிருகத்தின் கொழுப்பையும் பலவித வேலைகளுக்கு வழங்கலாம், ஆனாலும் நீங்கள் அதை ஒருபோதும் புசிக்கலாகாது. கர்த்தருக்கு தகனபலியாக செலுத்தப்படும் மிருகத்தின் கொழுப்பை புசிக்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனங்களில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் யாதொரு பறவையின் இரத்தத்தையாவது, யாதொரு மிருகத்தின் இரத்தத்தையாவது புசிக்கலாகாது. எவ்வித இரத்தத்தையாகிலும் புசிக்கிற எவனும் தன் ஜனங்களில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருக்கு சமாதான பலி செலுத்துகிறவன் தான் செலுத்தும் சமாதான பலியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வருவானாக. கர்த்தருக்கு தகனபலியாக படைப்பவைகளை அவன் கைகளே கொண்டு வர வேண்டும். மார்க்கண்டத்தையும் அதனோடு கூட அதன் மேல் வைத்த கொழுப்பையும் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டும்படிக்கு கொண்டு வரக்கடவன். அப்பொழுது ஆசாரியன் அந்த கொழுப்பை பலிபீடத்தின் மேல் தகனிக்க வேண்டும். மார்க்கண்டமோ ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். உங்கள் சமாதான பலிகளில் வலது முன்னந்தொடையை ஏறெடுத்து படைக்கும் பலியாக படைக்கும்படி ஆசாரியனிடத்தில் கொடுப்பீர்களாக. ஆரோனுடைய குமாரரில் சமாதான பலியின் இரத்தத்தையும் கொழுப்பையும் செலுத்துகிறவனுக்கு வலது முன்னந்தொடை பங்காகச் சேரும். இஸ்ரவேல் புத்திரரின் சமாதான பலிகளில் அசைவாட்டும் மார்க்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தொடையையும் நான் அவர்கள் கையில் வாங்கி அவைகளை ஆசாரியனாகிய ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்குள் நடக்கும் நித்திய கட்டளையாக கொடுத்தேன் என்று சொல் என்றார். கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி ஆரோனும் அவன் குமாரரும் நியமிக்கப்பட்ட நாளிலே இது அபிஷேகம் பண்ணப்பட்ட அவர்களுக்கு கர்த்தருடைய தகன பலிகளில் கிடைக்கும்படி உண்டான கட்டளை. இப்படி அவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறைதோறும் நித்திய நியமமாக கொடுக்கும்படி கர்த்தர் அவர்களை அபிஷேகம் பண்ணின நாளிலே கட்டளையிட்டார். சர்வாங்க தகன பலிக்கும், போஜன பலிக்கும், பாவ நிவாரண பலிக்கும், குற்ற நிவாரண பலிக்கும், பிரதிஷ்ட பலிகளுக்கும், சமாதான பலிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே. கர்த்தருக்கு தங்கள் பலிகளை செலுத்த வேண்டும் என்று அவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சீனாய் வனாந்திரத்திலே கற்பிக்கும் போது இவைகளை மோசேக்கு சீனாய் மலையில் கட்டளையிட்டார். அதிகாரம் 8. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பாவ நிவாரண பலிக்கு ஒரு காளையையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு கூடையில் புளிப்பில்லா அப்பங்களையும் கொண்டு வந்து சபையையெல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரச் செய் என்றார். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே செய்தான்.
சபை ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடினபோது மோசே சபையை நோக்கி செய்யும்படி கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் இதுவே என்று சொல்லி கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ண வைத்து அவனுக்கு உள் அங்கியை போட்டு இடைக்கச்சையை கட்டி மேலங்கியை உடுத்தி ஏபோத்தை தரித்து அதன் மேல் ஏபோத்தின் விசித்திரமான கச்சையை கட்டி அவனுக்கு மார்பதக்கத்தை அணிந்து மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளையும் வைத்து அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான். பின்பு மோசே அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி அதில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் மேல் ஏழு தரம் தெளித்து பலிபீடத்தையும் அதன் சகல பணிமுட்டுக்களையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அபிஷேகம் பண்ணி அபிஷேக தைலத்தில் கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான். பின்பு மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே ஆரோனின் குமாரரை வரவழைத்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி இடைக்கச்சைகளை கட்டி குல்லாக்களை தரித்து பாவ நிவாரண பலிக்கான காளையை கொண்டு வந்தான். அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அது கொல்லப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தை எடுத்து தன் விரலினால் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி பலிபீடத்திற்காக பிராயச்சித்தம் செய்து மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் அடியில் ஊற்றிவிட்டு அதன் மேல் பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு அதை பரிசுத்தப்படுத்தினான். பின்பு மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே குடல்கள் மேல் இருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரலின் மேல் இருந்த ஜவ்வையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் கொழுப்பையும் எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனித்து காளையையும் அதன் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் பாளையத்துக்கு புறம்பே அக்கினியிலே சுட்டரித்தான். பின்பு அவன் சர்வாங்க தகனபலிக்கு ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான். அதன் தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அது கொல்லப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தான். ஆட்டுக்கடா சந்து சந்தாக துண்டிக்கப்பட்டது. கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே அதன் தலையையும் துண்டங்களையும் கொழுப்பையும் தகனித்தான். குடல்களையும் தொடைகளையும் தண்ணீரால் கழுவினபின் மோசே ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனைக்கான சர்வாங்க தகன பலியாக தகனித்தான். பின்பு பிரதிஷ்டைப்படுத்துவதற்குரிய மற்ற ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான். அதன் தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். பின்பு அது கொல்லப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசினான். பின்பு ஆரோனுடைய குமாரரையும் அழைத்தான். மோசே அந்த இரத்தத்திலே கொஞ்சம் அவர்களுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து கொழுப்பையும் வாலையும் குடல்கள் மேலிருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரலின் மேல் இருந்த ஜவ்வையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் கொழுப்பையும் வலது முன்னந்தொடையையும் எடுத்து கர்த்தருடைய சந்நிதியில் வைத்திருந்த புளிப்பில்லா அப்பங்களின் கூடையிலுள்ள புளிப்பில்லா அதிரசத்தில் ஒன்றையும் எண்ணெயிட்ட அப்பமாகிய அதிரசத்தில் ஒன்றையும் ஒரு அடையையும் எடுத்து அந்த கொழுப்பின் மேலும் முன்னந்தொடையின் மேலும் வைத்து அவைகளையெல்லாம் ஆரோனுடைய உள்ளங்கைகளிலும் அவன் குமாரருடைய உள்ளங்கைகளிலும் வைத்து அசைவாட்டும் பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டி பின்பு மோசே அவைகளை அவர்கள் உள்ளங்கைகளிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் இருக்கிற தகனபலியின் மேல் தகனித்தான்.
அவைகள் சுகந்த வாசனையான பிரதிஷ்டை பலிகள். இது கர்த்தருக்கு தகன பலியானது. பின்பு மோசே மார்க்கண்டத்தை எடுத்து அதை கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டினான். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவிலே அது மோசேயின் பங்காயிற்று. மோசே அபிஷேக தைலத்திலும் பலிபீடத்தின் மேலிருந்த இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவன் குமாரர் மேலும் அவர்கள் வஸ்திரங்கள் மேலும் தெளித்து ஆரோனையும் அவன் வஸ்திரங்களையும் அவன் குமாரரையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் பரிசுத்தப்படுத்தினான். பின்பு மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் நோக்கி, நீங்கள் அந்த மாம்சத்தை ஆசரிப்பு கூடார வாசலிலே வேவித்து ஆரோனும் அவன் குமாரரும் அதை புசிப்பார்களாக என்று கட்டளையிட்டிருக்கிறபடியே அங்கே அதையும் உங்கள் பிரதிஷ்டை பலிகள் உள்ள கூடையில் இருக்கிற அப்பத்தையும் புசித்து மாம்சத்திலும் அப்பத்திலும் மீதியானதை அக்கினியிலே சுட்டெரித்து பிரதிஷ்டையின் நாட்கள் நிறைவேறும் வரைக்கும் ஏழு நாள் ஆசரிப்பு கூடார வாசலை விட்டு புறப்படாதிருங்கள். ஏழு நாளளவும் நீங்கள் பிரதிஷ்டை படுத்தப்படுவீர்கள். இன்று செய்தது போல உங்கள் பாவ நிவர்த்திக்காக இனிமேலும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். நீங்கள் சாகாதபடிக்கு ஏழு நாள் இரவும் பகலும் ஆசரிப்பு கூடார வாசலிலிருந்து கர்த்தருடைய காவலை காக்க கடவீர்கள். இப்படி நான் கற்பிக்கப்பட்டேன் என்றான். கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்ட எல்லா காரியங்களையும் ஆரோனும் அவன் குமாரரும் செய்தார்கள். அதிகாரம் 9. எட்டாம் நாளிலே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் இஸ்ரவேலின் மூப்பரையும் அழைத்து ஆரோனை நோக்கி, நீ பாவ நிவாரண பலியாக பழுதற்ற ஒரு கன்றுக்குட்டியையும் சர்வாங்க தகன பலியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும் தெரிந்து கொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடக்கடவாய். மேலும் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடும்படிக்கு நீங்கள் பாவ நிவாரண பலியாக பழுதற்ற ஒரு வெள்ளாட்டு கடாவையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு கன்றுக்குட்டியையும் ஒரு ஆட்டுக்குட்டியையும் சமாதான பலிகளாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் எண்ணெயிலே பிசைந்த போஜன பலியையும் கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார் என்று சொல் என்றான். மோசே கட்டளையிட்டவைகளை அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். சபையார் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சந்நிதியில் நின்றார்கள். அப்பொழுது மோசே, கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றான். மோசே ஆரோனை நோக்கி, நீ பலிபீடத்தண்டையில் சேர்ந்து கர்த்தர் கட்டளையிட்டபடியே உன் பாவ நிவாரண பலியையும் உன் சர்வாங்க தகன பலியையும் செலுத்தி உனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து ஜனங்களுடைய பலியையும் செலுத்தி அவர்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய் என்றான். அப்பொழுது ஆரோன் பலிபீடத்தண்டையில் சேர்ந்து தன் பாவ நிவாரண பலியாகிய கன்றுக்குட்டியை கொன்றான். ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் தன் விரலை அந்த இரத்தத்தில் தோய்த்து பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் பூசி மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் அடியிலே ஊற்றி பாவ நிவாரண பலியின் கொழுப்பையும் கொண்டிக்காய்களையும் கல்லீரலில் எடுத்த ஜவ்வையும் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே பலிபீடத்தின் மேல் தகனித்து மாம்சத்தையும் தோலையும் பாளையத்துக்கு புறம்பே அக்கினியிலே சுட்டரித்தான். பின்பு சர்வாங்க தகன பலியையும் கொன்றான். ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அதை அவன் பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தான். சர்வாங்க தகனபலியின் துண்டங்களையும் தலையையும் அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் அவைகளை பலிபீடத்தின் மேல் தகனித்து
குடல்களையும் தொடைகளையும் கழுவி பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியின் மேல் தகனித்தான். பின்பு அவன் ஜனங்களின் பலியை கொண்டு வந்து ஜனங்களின் பாப நிவர்த்திக்குரிய வெள்ளாட்டு கடாவை கொன்று முந்தினதை பலியிட்டது போல அதை பாவ நிவாரண பலியாக்கி சர்வாங்க தகன பலியையும் கொண்டு வந்து நியமத்தின்படி அதை பலியிட்டு போஜன பலியையும் கொண்டு வந்து அதில் கை நிறைய எடுத்து அதை காலையில் செலுத்தும் சர்வாங்க தகன பலியுடனே பலிபீடத்தின் மேல் தகனித்தான். பின்பு ஜனங்களின் சமாதான பலிகளாகிய காளையையும் ஆட்டுக்கடாவையும் கொன்றான். ஆரோனின் குமாரர் அதின் இரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் அதை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து காளையிலும் ஆட்டுக்கடாவிலும் எடுத்த கொழுப்பையும் வாலையும் குடல்களை மூடிய ஜவ்வையும் குண்டி காய்களையும் கல்லீரலின் மேல் இருந்த ஜவ்வையும் கொண்டு வந்து கொழுப்பை மார்க்கண்டங்களின் மேல் வைத்தார்கள். அந்த கொழுப்பை பலிபீடத்தின் மேல் தகனித்தான். மார்க்கண்டங்களையும் வலது முன்னந்தொடையையும் மோசே கட்டளையிட்டபடியே ஆரோன் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டினான். பின்பு ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து தான் பாவ நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தின இடத்திலிருந்து இறங்கினான். பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்துவிட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவாரித்து முகங்குப்புற விழுந்தார்கள். அதிகாரம் 10. பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன்தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கும் முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான். ஆரோன் பேசாதிருந்தான். பின்பு மோசே ஆரோனின் சிறிய தகப்பனான ஊசியேலின் குமாரராகிய மீசவேலையும் எல்சாப்பானையும் அழைத்து, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் சகோதரரை பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னின்று எடுத்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போங்கள் என்றான். மோசே சொன்னபடி அவர்கள் கிட்ட வந்து அவர்களை அவர்கள் உடுத்தியிருந்த சட்டைகள் அதிகாரம் 11. கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், பூமியில் இருக்கிற சகல மிருகங்களிலும் நீங்கள் புசிக்கத்தக்க ஜீவ ஜந்துக்கள் யாதனில், மிருகங்களில் விரி குழம்புள்ளதாயிருந்து குழம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிறதும் அசைபோடுகிறதுமானவைகளையெல்லாம் நீங்கள் புசிக்கலாம். ஆனாலும் அசைபோடுகிறதும் விரி குழம்பு உள்ளதுமானவைகளில் ஒட்டகமானது அசைபோடுகிறதா இருந்தாலும் அதற்கு விரி குழம்பு இல்லாதபடியால் அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். குழி முசலானது அசைபோடுகிறதா இருந்தாலும் அதற்கு விரி குழம்பில்லை, அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். முயலானது அசைபோடுகிறதா இருந்தும் அதற்கு விரி குழம்பில்லை, அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். பன்றியின் குழம்பு விரி குழம்பும்
இரண்டாக பிரிந்ததுமாய் இருந்தும் அது அசைப்படாது, அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். இவைகளின் மாம்சத்தை புசிக்கவும் இவைகளின் உடல்களை தொடவும் வேண்டாம். இவைகள் உங்களுக்கு தீட்டாய் இருக்க கடவுது. ஜலத்தில் இருக்கிறவைகளில் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதெனில், கடல்களும் ஆறுகளுமாகிய தண்ணீர்களிலே சிறகும் செதிலும் உள்ளவைகளையெல்லாம் நீங்கள் புசிக்கலாம். ஆனாலும் கடல்களும் ஆறுகளுமாகிய தண்ணீர்களில் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளில் சிறகும் செதிலும் இல்லாதவைகள் யாவும் உங்களுக்கு அருவறுப்பாயிருப்பதாக. அவைகள் உங்களுக்கு அருவறுப்பாயிருக்க கடவுது. அவைகளின் மாம்சத்தை புசியாதிருந்து அவைகளின் உடல்களை அருவறுப்பீர்களாக. தண்ணீர்களிலே சிறகும் செதிலும் இல்லாத யாவும் உங்களுக்கு அருவறுப்பாயிருக்க கடவுது. பறவைகளில் நீங்கள் புசியாமல் அருவறுக்க வேண்டியவைகள் யாதெனில், கழுகும் கருடனும் கடலூர் அஞ்சியும் பருந்தும் சகலவித வல்லூரும் சகலவித காகங்களும் தீக்குருவியும் கூகையும் செம்புகமும் சகலவித டேகையும் ஆந்தையும் நீர்க்காகமும் கோட்டானும் நாரையும் கூளக்கடாவும் குருகும் கொக்கும் சகலவித ராஜாளியும் புழுக்கொத்தியும் வௌவாலும் ஆகிய இவைகளே. பறக்கிறவைகளில் நாலுகாலால் நடமாடுகிற ஊரும் பிராணிகள் யாவும் உங்களுக்கு அருவறுப்பாயிருப்பதாக. ஆகிலும் பறக்கிறவைகளில் நாலு காலால் நடமாடுகிற யாவிலும் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதெனில், தரையிலே தத்துகிறதற்கு கால்களுக்கு மேல் தொடைகள் உண்டாயிருக்கிறவைகளிலே வெட்டுக்கிளி ஜாதியாயிருக்கிறதையும் சோலையாம் என்னும் கிளி ஜாதியாயிருக்கிறதையும் அர்கொல் என்னும் கிளி ஜாதியாயிருக்கிறதையும் ஆகாபு என்னும் கிளி ஜாதியாயிருக்கிறதையும் நீங்கள் புசிக்கலாம். பறக்கிறவைகளில் நாலுகாலால் நடமாடுகிற மற்ற யாவும் உங்களுக்கு அருவறுப்பாயிருப்பதாக. அவைகளாலே தீட்டுப்படுவீர்கள். அவைகளின் உடலை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அவைகளின் உடலை சுமந்தவன் எவனும் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன், அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். விரிநகங்கள் உள்ளவைகளாயிருந்தும் இரு பிளவான குழம்பில்லாமலும் அசைப்படாமலும் இருக்கிற மிருகங்கள் யாவும் உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக. அவைகளை தொடுகிறவன் எவனும் தீட்டுப்படுவான். நாலு காலால் நடக்கிற சகல ஜீவன்களிலும் தங்கள் உள்ளங்கால்களை ஊன்றி நடக்கிற யாவும் உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக. அவைகளின் உடலை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அவைகளின் உடலை சுமந்தவன் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன், அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். இவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்க கடவது. தரையில் ஊறுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள் இவையெனில், பெருச்சாளியும் எலியும் சகலவிதமான ஆமையும் உடும்பும் அழுங்கும் ஓணானும் பல்லியும் பச்சோந்தியும் ஆகிய இவைகளே. சகல ஊறும் பிராணிகளிலும் இவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்க கடவது. அவைகளில் செத்ததை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அவைகளில் செத்தது ஒன்று யாதொன்றின் மேல் விழுந்தால் அது தீட்டுப்பட்டிருக்கும். அது மரப்பாத்திரமானாலும் வஸ்திரமானாலும் தோல் ஆனாலும் பையானாலும் வேலை செய்கிறதற்கேற்ற ஆயுதமானாலும் சாயங்காலம் மட்டும் தீட்டாயிருக்கும். அது தண்ணீரில் போடப்பட வேண்டும், அப்பொழுது சுத்தமாகும். அவைகளில் ஒன்று மண்பாண்டத்திற்குள் விழுந்தால் அதற்குள் இருக்கிற யாவும் தீட்டுப்பட்டிருக்கும். அதை உடைத்து போட வேண்டும். புசிக்கத்தக்க போஜன பதார்த்தத்தின் மேல் அந்த தண்ணீர் பட்டால் அது தீட்டாகும். குடிக்கத்தக்க எந்த பானமும் அப்படிப்பட்ட பாத்திரத்தினால் தீட்டுப்படும். அவைகளின் உடலில் யாதொன்று எதிர்மேல் விழுதோ அதுவும் தீட்டுப்படும். அடுப்பானாலும் மண் தொட்டியானாலும் தகர்க்கப்படுவதாக. அவைகள் தீட்டுப்பட்டிருக்கும். ஆகையால் அவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்க கடவுது. ஆனாலும் நீரூற்றும் மிகுந்த ஜலம் உண்டாகிய கிணறும் சுத்தமாயிருக்கும். அவைகளில் உள்ள உடலை தொடுகிறவனோ தீட்டுப்படுவான்.
மேற்சொல்லியவைகளின் உடலில் யாதொன்று விதைத்தானியத்தின் மேல் விழுந்தால் அது தீட்டப்படாது. அந்த உடலில் யாதொன்று தண்ணீர் வார்க்கப்பட்டிருக்கிற விதையின் மேல் விழுந்ததானால் அது உங்களுக்கு தீட்டாய் இருக்க கடவுது. உங்களுக்கு ஆகாரத்துக்கான ஒரு மிருகம் செத்தால் அதன் உடலை தொடுகிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அதன் மாம்சத்தை புசித்தவன் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன், அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அதன் உடலை எடுத்து போனவனும் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன், அவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். தரையில் ஊறுகிற பிராணிகள் எல்லாம் உங்களுக்கு அருவறுப்பாய் இருக்க கடவது, அவை புசிக்கப்படலாகாது. தரையில் ஊறுகிற சகல பிராணிகளிலும் வயிற்றினால் நகருகிறவைகளையும் நாலு காலால் நடமாடுகிறவைகளையும் அநேகம் கால்கள் உள்ளவைகளையும் புசியாதிருப்பீர்களாக. அவைகள் அருவறுப்பானவைகள். ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை அருவறுப்பாக்கிக் கொள்ளாமலும் அவைகளால் தீட்டுப்படாமலும் இருப்பீர்களாக. அவைகளாலே நீங்கள் தீட்டுப்படுவீர்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர். ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தராயிருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக. சுத்தமானதற்கும் அசுத்தமானதற்கும் புசிக்கத்தக்க ஜந்துகளுக்கும் புசிக்கத்தகாத ஜந்துகளுக்கும் வித்தியாசம் பண்ணும் பொருட்டு மிருகத்துக்கும் பறவைகளுக்கும் தண்ணீர்களில் நீந்துகிற சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே என்று சொல்லுங்கள் என்றார். அதிகாரம் 12. பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றால் அவள் சூதக ஸ்திரீ விளக்கமாயிருக்கும் நாட்களுக்கு சரியாக 7 நாள் தீட்டாயிருப்பாள். 8 நாளிலே அந்த பிள்ளையினுடைய நினைத்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படக்கடவது. பின்பு அவள் 33 நாள் தன் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருந்து சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்துவை தொடவும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வரவும் கூடாது. பெண் பிள்ளையை பெற்றாளாகில் அவள் 2 வாரம் சூதக ஸ்திரீயைப் போல தீட்டாயிருந்து பின்பு 66 நாள் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருக்க கடவள். அவள் ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றதற்காக அவளுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகனபலியாகவும் ஒரு புறாக்குஞ்சையாவது காட்டுப்புறாவையாவது பாவநிவாரண பலியாகவும் ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரிய நடத்துக்கு கொண்டு வர கடவள். அதை அவன் கர்த்தருடைய சந்நிதியில் பலியிட்டு அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்வானாக. அப்பொழுது அவள் தன் உதிர ஊரலின் தீட்டு நீங்கி சுத்தமாவாள். இது ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றவளை குறித்த பிரமாணம். ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவளுக்கு சக்தி இல்லாதிருந்தால் 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறாக்குஞ்சுகளையாவது, ஒன்றை சர்வாங்க தகன பலியாகவும் மற்றொன்றை பாவ நிவாரண பலியாகவும் கொண்டு வர கடவள். அதனால் ஆசாரியன் அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவள் சுத்தமாவாள் என்று சொல் என்றார். அதிகாரம் 13. பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, ஒரு மனிதனுடைய சரீரத்தின் மேல்
குஷ்டரோகம் போல் இருக்கிற ஒரு தடிப்பாவது அசராவது வெள்ளைப்படராவது உண்டானால் அவன் ஆசாரியனாகிய ஆரோனிடத்திலாகிலும் ஆசாரியராகிய அவன் குமாரரில் ஒருவனிடத்திலாகிலும் கொண்டு வரப்படக்கடவன். அப்பொழுது ஆசாரியன் அவன் சரீரத்தின் மேல் இருக்கிற ரோகத்தை பார்க்க வேண்டும். ரோகம் இருக்கும் இடத்தில் மயிர் வெளுத்தும், ரோகமுள்ள இடம் அவனுடைய மற்ற சரீரத்தை பார்க்கிலும் அதிகமாய் குளிந்தும் இருந்தால் அது குஷ்டரோகம். ஆசாரியன் அவனை பார்த்த பின்பு அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் சரீரத்தின் மேல் வெள்ளை படர்ந்திருந்தாலும் அவ்விடம் அவனுடைய மற்ற தோலை பார்க்கிலும் அதிக பள்ளமாயிராமலும் அதில் மயிர் வெள்ளையாக மாறாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் அவனை பார்க்க கடவன். தோலில் ரோகம் அதிகப்படாமல் அவன் பார்வைக்கு ரோகம் நின்றிருந்தால் ஆசாரியன் இரண்டாம் தரம் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து இரண்டாம் தரம் அவனை ஏழாம் நாளில் பார்க்க கடவன். தோலில் ரோகம் அதிகப்படாமல் சுருங்கி இருந்தால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது அசரு. அவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து சுத்தமாயிருப்பானாக. தன்னை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கிறதற்கு அவன் தன்னை ஆசாரியனுக்கு காண்பித்த பின்பு அசரு தோலில் அதிகமாய் படர்ந்திருந்தால் அவன் மறுபடியும் ஆசாரியனுக்கு தன்னை காண்பிக்க கடவன். அப்பொழுது அசரு தோலிலே படர்ந்தது என்று ஆசாரியன் கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது குஷ்டரோகம். குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும். அப்பொழுது ஆசாரியன் அவனை பார்த்து தோலிலே வெள்ளையான தடிப்பிருந்து அது மயிரை வெண்மையாக மாற பண்ணிற்றென்றும் அந்த தடிப்புள்ள இடத்திலே ரணமாம்சம் உண்டென்றும் கண்டால் அது அவன் சரீரத்திலுள்ள நாள்பட்ட குஷ்டம், அவன் தீட்டுள்ளவன். ஆதலால் ஆசாரியன் அவனை அடைத்து வைக்காமல் தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். ஆசாரியன் பார்க்கிற இடங்களெங்கும் தோலில் குஷ்டம் தோன்றி அந்த ரோகமுள்ளவனுடைய தலை தொடங்கி அவன் கால் மட்டும் அது தேக முழுவதையும் மூடியிருக்க கண்டால் அப்பொழுது ஆசாரியன் பார்த்து குஷ்டம் அவன் சரீரம் முழுவதையும் மூடியிருந்தால் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் உடம்பெல்லாம் வெண்மையாய் போனபடியால் அவன் சுத்தமுள்ளவன். ஆனாலும் ரணமாம்சம் அவனில் காணப்பட்டால் அவன் தீட்டுள்ளவன். ஆகையால் ரணமாம்சத்தை ஆசாரியன் காணும்போது அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். ரணமாம்சம் தீட்டுள்ளது, அது குஷ்டம். அல்லது ரணமாம்சம் மாறி வெண்மையானால் அவன் ஆசாரியனிடத்துக்கு வரவேண்டும். ஆசாரியன் அவனை பார்த்து ரோகமுள்ள இடம் வெண்மையாக மாறினதென்று கண்டால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் சுத்தமுள்ளவன். சரீரத்தின் மேல் புண் உண்டாயிருந்து ஆறிப்போய் அவ்விடத்திலே ஒரு வெள்ளை தடிப்பாவது சிவப்பு கலந்த ஒரு வெள்ளை படராவது உண்டானால் அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும். ஆசாரியன் அதை பார்த்து அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் குளிந்திருக்கவும் அதன் மயிர் வெள்ளையாக மாறியிருக்கவும் கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க வேண்டும். அது புண்ணில் எழும்பின குஷ்டம். ஆசாரியன் அதை பார்த்து அதில் வெள்ளை மயிர் இல்லை என்றும் அது மற்ற தோலை பார்க்கிலும் குளிந்திராமல் சுருங்கியிருக்கிறது என்றும் கண்டானாகில் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து அது தோலில் அதிகமாய் பறந்திருக்க கண்டால் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது குஷ்டந்தான். அந்த வெள்ளைப்படர் அதிகப்படாமல் அவ்வளவில் நின்றிருக்குமாகில் அது புண்ணின் தழும்பாயிருக்கும். ஆகையால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். ஒருவனுடைய சரீரத்தின் மேல் நெருப்பு பட்டதினாலே வெந்து அந்த வேக்காடு ஆறிப்போன இடத்துல சிவப்பான படராவது வெண்மையான படராவது உண்டானால் ஆசாரியன் அதை பார்க்க கடவன். அந்த படரிலே மயிர் வெண்மையாக மாறி அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமாயிருந்தால் அது வேக்காட்டினால் எழும்பின குஷ்டம். ஆகையால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன்.
அது குஷ்டரோகந்தான். ஆசாரியன் அதை பார்க்கிறபோது படரிலே வெள்ளை மயிர் இல்லை என்றும் அது மற்ற தோலை பார்க்கிலும் குளிந்திராமல் சுருங்கியிருக்கிறது என்றும் கண்டானாகில் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் அவனை பார்க்க கடவன். அது தோலில் அதிகமாய் படர்ந்திருந்தால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது குஷ்டரோகம். படரானது தோலில் பெருகாமல் அவ்வளவில் நின்று சுருங்கி இருந்ததாகில் அது சூட்டினால் உண்டான தழும்பு. ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது சூட்டினால் வந்த வேக்காடு. புருஷனுக்காகிலும் ஸ்திரீக்காகிலும் தலையிலாவது தாடியிலாவது ஒரு சொறி உண்டானால் ஆசாரியன் அதை பார்த்து அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிறோம் பள்ளமும் அதிலே மயிர் பொன் நிறமும் மிருதுவுமாயிருக்க கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது தலையிலும் தாடியிலும் உண்டான சொறி குஷ்டம். ஆசாரியன் அந்த சொறி குஷ்டத்தை பார்க்கும்போது அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிறோம் பள்ளமாயிராமலும் அதிலே கருத்த மயிர் இல்லாமலும் இருக்க கண்டால் ஆசாரியன் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் ஆசாரியன் அதை பார்க்க கடவன். அந்த சொறி இடம் கொள்ளாமலும் அதிலே பொன்னிற மயிர் இல்லாமலும் அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிறோம் பள்ளமில்லாமலும் இருந்தால் அந்த சொறியுள்ள இடம் தவிர மற்ற யாவையும் அவன் சிறைத்துக் கொள்ள கடவன். பின்பு ஆசாரியன் இரண்டாம் தரம் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் அதை பார்க்க கடவன். சொறி தோலில் இடங்கொள்ளாமலும் அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிறோம் பள்ளமில்லாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் தன் வஸ்திரங்களை துவைத்த பின் சுத்தமாயிருப்பான். அவன் சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கப்பட்ட பின் அந்த சொறி தோலில் இடம் கொண்டதானால் ஆசாரியன் அவனை பார்க்க கடவன். சொறி தோலில் இடம் கொண்டிருந்தால் அப்பொழுது மயிர் பொன் நிறமா அல்லவா என்று ஆசாரியன் விசாரிக்க வேண்டியதில்லை. அவன் தீட்டுள்ளவனே. அவன் பார்வைக்கு அந்த சொறி நீங்கி அதில் கருத்த மயிர் முளைத்ததேயாகில் சொறி சுஸ்தமாயிற்று. அவன் சுத்தமுள்ளவன். ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். ஒரு புருஷனுக்காகிலும் ஸ்திரீக்காகிலும் அவர்கள் சரீரத்தின் மேல் வெள்ளைப்புள்ளிகள் உண்டாயிருந்தால் ஆசாரியன் பார்க்க கடவன். அவர்கள் சரீரத்திலே மங்கின வெள்ளைப்புள்ளிகள் இருந்தால் அது தோலில் எழும்புகிற வெள்ளைத்தேமல். அவர்கள் சுத்தமுள்ளவர்கள். ஒருவனுடைய தலைமயிர் உதிர்ந்து அவன் முட்டையனானாலும் அவன் சுத்தமாயிருக்கிறான். அவனுடைய முன்னன் தலைமயிர் உதிர்ந்தால் அவன் அரை மொட்டையன். அவனும் சுத்தமாயிருக்கிறான். முட்டைத்தலையிலாவது அரை முட்டைத்தலையிலாவது சிவப்பு கலந்த வெண்மையான படர் உண்டானால் அது அதில் எழும்புகிற குஷ்டம். ஆசாரியன் அவனை பார்க்க கடவன். அவனுடைய முட்டைத்தலையிலாவது அரை முட்டைத்தலையிலாவது மற்ற அங்கங்களின் மேல் உண்டாகும் குஷ்டத்தைப் போல சிவப்பு கலந்த வெண்மையான தடிப்பு இருக்க கண்டால் அவன் குஷ்டரோகி. அவன் தீட்டுள்ளவன். ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் வியாதி அவன் தலையிலே இருக்கிறது. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே. ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவது. ஆட்டுமயிர் வஸ்திரத்திலாவது பஞ்சுநூல் வஸ்திரத்திலாவது பஞ்சுநூல் அல்லது ஆட்டுமயிரான பாவிலாவது ஊடையிலாவது ஒரு தோலிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது குஷ்டதோஷம் தோன்றி வஸ்திரத்திலாவது தோலிலாவது பாவிலாவது ஊடையிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது குஷ்டதோஷம் பச்சையாயாவது சிவப்பாயாவது காணப்பட்டால் அது குஷ்டமாயிருக்கும். அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும். ஆசாரியன் அதை பார்த்து ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளிலே
அதை பார்க்க கடவன் வஸ்திரத்திலாவது பாவிலாவது ஊடையிலாவது தோலிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது அது அதிகப்பட்டிருந்தால் அது அரிக்கிற குஷ்டம் அது தீட்டாயிருக்கும். அந்த தோஷம் இருக்கிற ஆட்டு மயிரினாலும் பஞ்சு நூலினாலும் செய்த வஸ்திரத்தையும் பாவையும் ஊடையையும் தோலினால் செய்த எந்தவித வஸ்துவையும் சுட்டரிக்க கடவன் அது அரிக்கிற குஷ்டம் ஆகையால் அக்கினியில் சுட்டரிக்கப்பட வேண்டும். வஸ்திரத்தின் பாவிலாவது ஊடையிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது அந்த தோஷம் அதிகப்படவில்லை என்று ஆசாரியன் கண்டால் அப்பொழுது ஆசாரியன் அதை கழுவச் சொல்லி இரண்டாம் தரம் ஏழு நாள் அடைத்து வைத்து அது கழுவப்பட்ட பின்பு அதை பார்க்க கடவன் அந்த தோஷம் அதிகப்படாதிருந்தாலும் அது நிறம் மாறாததாயிருந்தால் தீட்டாயிருக்கும். அக்னியில் அதை சுட்டரிக்க வேண்டும். அது அவ்வஸ்திரத்தின் உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் உருவ அரிக்கும். கழுவப்பட்ட பின்பு அது குறுகிற்றென்று ஆசாரியன் கண்டானேயாகில் அதை வஸ்திரத்திலாவது தோலிலாவது பாவிலாவது ஊடையிலாவது இராதபடிக்கு எடுத்து போட வேண்டும். அது இன்னும் வஸ்திரத்திலாவது பாவிலாவது ஊடையிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது காணப்பட்டால் அது படருகிற தோஷம். ஆகையால் அது உள்ளதை அக்னியில் சுட்டெரிக்க வேண்டும். வஸ்திரத்தின் பாவாவது ஊடையாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவாவது கழுவப்பட்ட பின்பு அந்த தோஷம் அதை விட்டு போயிற்றேயானால் இரண்டாம் தரம் கழுவப்பட வேண்டும். அப்பொழுது சுத்தமாயிருக்கும். ஆட்டு மயிராலாகிலும் பஞ்சு நூலாலாகிலும் நெய்த வஸ்திரத்தையாவது பாவையாவது ஊடையையாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவையாவது சுத்தமென்றாவது தீட்டு என்றாவது தீர்க்கிறதற்கு அதனுடைய குஷ்டதோஷத்துக்கு அடுத்த பிரமாணம் இதுவே என்றார். அதிகாரம் 14. பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளில் அவனுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால் அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்டவியாதி சொஸ்தமாயிற்று என்று கண்டால் சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான இரண்டு குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிடக்கடவன். பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீர்மேல் கொல்லச் சொல்லி உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர்மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே தோய்த்து குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் ஏழு தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிடக் கடவன். சுத்திகரிக்கப்படுகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தன் மயிர் முழுவதையும் சிரைத்து தான் சுத்தமாகும்படி ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்தில் பிரவேசித்து தன் கூடாரத்துக்கு புறம்பே ஏழு நாள் தங்கி ஏழாம் நாளிலே தன் தலையையும் தாடியையும் புருவங்களையும் தன்னுடைய மயிர் முழுவதையும் சிரைத்து தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ண வேண்டும். அப்பொழுது சுத்தமாயிருப்பான். எட்டாம் நாளிலே அவன் பழுதற்ற இரண்டு ஆட்டுக்குட்டிகளையும் ஒரு வயதான பழுதற்ற ஒரு பெண்ணாட்டுக்குட்டியையும் போஜன பலிக்காக எண்ணெயிலே பிசைந்த ஒரு மரக்காலில் பத்தில் மூன்று பங்காகிய மெல்லிய மாவையும் ஆளாக்கு எண்ணெயையும் கொண்டு வர கடவன். சுத்திகரிக்கிற ஆசாரியன் சுத்திகரிக்கப்படும் மனிதனையும் அவ்வஸ்துக்களையும் ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்த கடவன்.
பின்பு ஆசாரியன் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதையும் அந்த ஆளாக்கு எண்ணெயையும் குற்ற நிவாரண பலியாக கொண்டு வந்து கர்த்தருடைய சன்னதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டி பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் இடும் பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த ஆட்டுக்குட்டியை கொல்லக்கடவன் குற்ற நிவாரண பலி பாவ நிவாரண பலியைப் போல ஆசாரியனுக்கு உரியது. அது மகா பரிசுத்தமானது. அந்த குற்ற நிவாரண பலியின் இரத்தத்தில் ஆசாரியன் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசக்கடவன். பின்பு ஆசாரியன் அந்த ஆளாக்கு எண்ணெயிலே கொஞ்சம் தன் இடது கையில் வார்த்து தன் இடது கையிலுள்ள எண்ணெயில் தன் வலது கையின் விரலை தோய்த்து தன் விரலினால் ஏழு தரம் அந்த எண்ணெயில் எடுத்து கர்த்தருடைய சந்நிதியில் தெளித்து தன் உள்ளங்கையில் இருக்கிற மீதியான எண்ணெயிலே கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் முந்த பூசி இருக்கிற குற்ற நிவாரண பலியினுடைய இரத்தத்தின் மேல் பூசி தன் உள்ளங்கையில் இருக்கிற மீதியான எண்ணெயை சுத்திகரிக்கப்படுகிறவன் தலையிலே வார்த்து கர்த்தருடைய சந்நிதியில் அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கடவன். ஆசாரியன் பாவ நிவாரண பலியையும் செலுத்தி சுத்திகரிக்கப்படுகிறவனின் தீட்டு நீங்க அவனுக்கு பாவ நிவர்த்தி செய்து பின்பு சர்வாங்க தகன பலியை கொன்று சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் பலிபீடத்தின் மேல் வைத்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கடவன். அப்பொழுது அவன் சுத்தமாயிருப்பான். அவன் இம்மாத்திரம் செய்ய திராணியற்ற தரித்திரனாயிருந்தால் அவன் தன் பாவ நிவர்த்திக்கன்று அசைவாட்டும் குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியையும் போஜன பலிக்கு எண்ணெயில் பிசைந்த ஒரு மரக்கால் மெல்லிய மாவிலே பத்தில் ஒரு பங்கையும் ஆளாக்கு எண்ணெயையும் தன் திராணிக்கு தக்கபடி இரண்டு காட்டுப் புறாக்களையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது ஒன்று பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்று சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தும்படி வாங்கி தான் சுத்திகரிக்கப்படும்படி எட்டாம் நாளில் ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் ஆசாரியனிடத்துக்கு கொண்டு வருவானாக. அப்பொழுது ஆசாரியன் குற்ற நிவாரண பலிக்குரிய ஆட்டுக்குட்டியையும் அந்த ஆளாக்கு எண்ணெயையும் வாங்கி கர்த்தருடைய சன்னதியில் அசைவாட்டும் போஜன பலியாக அசைவாட்டி குற்ற நிவாரண பலிக்கான அந்த ஆட்டுக்குட்டியை கொன்று குற்ற நிவாரண பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசி அந்த எண்ணெயிலே கொஞ்சம் தன் இடது கையில் வார்த்து தன் இடது கையில் உள்ள எண்ணெயிலே தன் வலது விரலை தோய்த்து கர்த்தருடைய சந்நிதியில் ஏழு தரம் தெளித்து தன் உள்ளங்கையில் இருக்கிற எண்ணெயில் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் குற்ற நிவாரண பலியின் இரத்தம் பூசியிருக்கிற இடத்தின் மேல் பூசி தன் உள்ளங்கையில் இருக்கிற மற்ற எண்ணெயை சுத்திகரிக்கப்படுகிறவன் தலையின் மேல் அவனுக்காக கர்த்தருடைய சந்நிதியில் பாவ நிவர்த்தி செய்யும்படி தடவி பின்பு அவன் தன் திராணிக்கும் தகுதிக்கும் தக்கதாய் காட்டுப் புறாக்களையாவது புறாக்குஞ்சுகளையாவது கொண்டு வந்து அவைகளில் ஒன்றை பாவ நிவாரண பலியும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியுமாக்கி போஜன பலியோட கூட செலுத்தி இப்படியே ஆசாரியன் சுத்திகரிக்கப்படுகிறவனுக்காக கர்த்தருடைய சந்நிதியில் பாவ நிவர்த்தி செய்யக்கடவன். தன் சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளை சம்பாதிக்கக்கூடாத குஷ்டரோகியை குறித்த பிரமாணம் இதுவே என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, நான் உங்களுக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்த பின்பு உங்கள் காணியாட்சியான தேசத்தில் ஒரு வீட்டிலே குஷ்டதோஷத்தை நான் வரப்படினால் அந்த வீட்டுக்கு உடையவன் வந்து வீட்டிலே தோஷம் வந்திருக்கிறதாக தோன்றுகிறது என்று ஆசாரியனுக்கு அறிவிக்க கடவன். அப்பொழுது வீட்டிலுள்ள யாவும்
தீட்டுப்படாதபடிக்கு ஆசாரியன் அந்த தோஷத்தை பார்க்க போகும் முன்னே வீட்டை ஒழித்து வைக்கும்படி சொல்லி பின்பு வீட்டை பார்க்கும்படி போய் அந்த தோஷம் இருக்கிற இடத்தை பார்க்க கடவன். அப்பொழுது வீட்டுச் சுவர்களிலே கொஞ்சம் பச்சையும் கொஞ்சம் சிவப்புமான குழி விழுந்திருந்து அவைகள் மற்ற சுவரை பார்க்கிலும் பள்ளமாயிருக்க கண்டாள். ஆசாரியன் வீட்டை விட்டு புறப்பட்டு வாசற்படியிலே வந்து வீட்டை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளிலே திரும்ப போய் பார்த்து தோஷம் வீட்டு சுவர்களில் படர்ந்ததென்று கண்டால் தோஷம் இருக்கும் அவ்விடத்து கல்லுகளை பெயர்க்கவும் பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே போடவும் அவன் கட்டளையிட்டு வீட்டை உள்ளே சுற்றிலும் செதுக்கச் சொல்லி செதுக்கி போட்ட மண்ணை பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே கொட்டவும் வேறே கல்லுகளை எடுத்து வந்து அந்த கல்லுகளுக்கு பதிலாக கட்டி வேறே சாந்தை எடுத்து வீட்டை பூசவும் கட்டளையிடுவானாக. கல்லுகளை பெயர்த்து வீட்டை செதுக்கி நவமாய் பூசின பின்பும் அந்த தோஷம் திரும்ப வீட்டில் வந்ததானால் ஆசாரியன் போய் பார்க்க கடவன் தோஷம் வீட்டில் படர்ந்ததானால் அது வீட்டை அரிக்கிற குஷ்டம், அது தீட்டாயிருக்கும். ஆகையால் வீடு முழுவதையும் இடித்து அதன் கல்லுகளையும் மரங்களையும் அதன் சாந்து எல்லாவற்றையும் பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான இடத்திலே கொண்டு போக வேண்டும். வீடு அடைக்கப்பட்டிருக்கும் நாட்களில் அதற்குள் பிரவேசிக்கிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அந்த வீட்டிலே படுத்தவன் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன். அந்த வீட்டிலே சாப்பிட்டவனும் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன். ஆசாரியன் திரும்ப வந்து வீடு பூசப்பட்ட பின்பு வீட்டிலே அந்த தோஷம் படரவில்லை என்று கண்டானையாகில் தோஷம் நிவிருத்தியானபடியால் ஆசாரியன் அந்த வீட்டை சுத்தம் என்று தீர்க்க கடவன். அப்பொழுது வீட்டிற்கு தோஷம் கழிக்க இரண்டு குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து ஒரு குருவியை ஒரு மண்பாண்டத்திலுள்ள ஊற்று நீரின் மேல் கொன்று கேதுரு கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் உயிருள்ள குருவியையும் எடுத்து இவைகளை கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலும் ஊற்று நீரிலும் தோய்த்து வீட்டின் மேல் ஏழுதரம் தெளித்து குருவியின் இரத்தத்தினாலும் ஊற்று நீரினாலும் உயிருள்ள குருவியினாலும் கேதுரு கட்டையினாலும் ஈசோப்பினாலும் சிவப்பு நூலினாலும் வீட்டிற்கு தோஷம் கழித்து உயிருள்ள குருவியை பட்டணத்துக்கு புறம்பே வெளியிலே விட்டுவிட்டு இப்படி வீட்டிற்கு பிராயச்சித்தம் செய்ய கடவன். அப்பொழுது அது சுத்தமாயிருக்கும். இது சகலவித குஷ்டரோகத்துக்கும் சொறிக்கும் வஸ்திர குஷ்டத்துக்கும் வீட்டு குஷ்டத்துக்கும் தடிப்புக்கும் அசருக்கும் வெள்ளைப்படருக்கும் அடுத்த பிரமாணம். குஷ்டம் எப்பொழுது தீட்டுள்ளது என்றும் எப்பொழுது தீட்டில்லாதது என்றும் தெரிவிப்பதற்கு குஷ்டரோகத்துக்கு அடுத்த பிரமாணம் இதுவே என்றார்.